الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون وقال النبي صلى الله عليه وسلم أنا زعيم ببيت في ربض الجنة لمن ترك المراء وإن كان محقا وببيت في وسط الجنة لمن ترك الكذب وإن كان مازحا وببيت في أعلى الجنة لمن حسن خلقه கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் விடைபெறுகிற நேரம் வந்துவிட்டது. அடுத்த ஜும்ஆ ரமதான் நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கும். அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல ஐயாமம் மஅதூதாத், எண்ணிவிடக்கூடிய சில நாட்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். அவ்வளவுதான் ரமதான், அதனுடைய கடைசி ஜும்மாவையும் நாம் அடைந்து விட்டோம். நமது முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் ரமதானுடைய இறுதி தருணத்திலே அவர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள் என்பதை பார்க்கிறோம். நாம் ரமதான் முடிகிற போது ஈது வருகிறது என்ற சந்தோஷத்தில் இருக்கிறோம், ஆனால் அவங்க ரமதான் முடிகிற போது ஆழ்ந்த கவலையில் இருப்பாங்க, நம்முடைய வணக்கங்கள் நிராகரிக்கப்பட்டதா தூக்கி எறியப்பட்டதா என்று. ரமதானுடைய கடைசி இரவிலே அழுவார்கள். யாருக்கு இந்த ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியவில்லை அவரை வாழ்த்தலாம். யாருக்கு இந்த ரமதானிலே மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று தெரிந்தால் அவருக்கு துயரச் செய்து சொல்லலாம் என்று வருத்தப்படுவாங்க. இப்போ ரமதான் முடிகிற இந்த நேரத்தில் நாமும் அல்லாஹ்விடத்தில் கவலையோடு துவா செய்ய வேண்டிய கட்டம் இது. பெரும்பாலும் ரமதானுடைய கடைசி தருணங்களில், குறிப்பாக ஈதுடைய இரவுகளில், கேளிக்கையிலும் வீண் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு ஒரு மாதம் செய்த அமல்களை எல்லாம் வீணாக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வா, லா தகூனூ கல்லதீ நக்லத் கஸ்லஹா மின் பஅதி குவ்வத்தின் அன்காதா. ஒரு பெண் அவளே நன்கு கயிறை முறுக்கிய பிறகு அவள் திரித்த கயிறையே பிரித்து போடுற மாதிரி நீங்கள் செஞ்ச அமல்களை எல்லாம் வீணாக்கிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதனால் நாம் இந்த கடைசி நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ரமதானுடைய கடைசி பத்து நரக விடுதலை என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் நரகம் சொர்க்கம் குறித்து சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நரகம் எப்படிப்பட்டது, சொர்க்கம் எப்படிப்பட்டது, அது குறித்தெல்லாம் ஹதீஸுகளில் விரிவான பாடங்கள் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொன்னாங்க. நரகம் சொர்க்கம் வாயில் சொல்கிறோமே தவிர அது குறித்த அச்சம், நரகத்தில் உற்பத்தி ஒரு அச்சம் நமக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் நரகம் கொண்டு வரப்படும், அதை 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். நரகத்தை கொண்டு வரப்படும், அது ஒரு படைப்பு. நரகங்கிறது இப்போ படைக்கப்பட்டிருக்குது, இனிமேல் படைக்கப்படக்கூடியதில்லை, படைக்கப்பட்டிருக்குது. சொர்க்கம்ங்கிறது ஏற்கனவே படைக்கப்பட்டுள்ளது. அந்த நரகம் கொண்டு வரப்படும், 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சங்கிலியோடும் 70,000 மலக்குகள் இருப்பாங்க. அப்போ அந்த நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நரகம் வந்து அதனுடைய கழுத்தை வெளியே நீட்டி பெருமூச்சு விட்டால் எல்லாருக்குமே இதயங்கள் எல்லாம் தொண்டைக்குழியை அடைச்சி எல்லாருக்குமே மூச்சு விட முடியாமல் திணறி போயிடும். ஒரு மூச்சு விட்டா ஹதீஸில் வருது, வெயில் காலத்தில், கடுமையான வெயில் காலத்தில் நாம் உணர்கிற வெப்பம் இருக்கிறது, இந்த வெப்பம் கூட நரக பெருமூச்சினால் ஏற்படுகிறது. அதனால தான் வெயில் காலத்தில் துஹருடைய தொழுகையை கொஞ்சம் தள்ளி தொலை சொன்னாங்க. வெப்பம் தணிந்த பிறகு தொழுங்கள்
இன்ன சித்தத்தில் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், இந்த கடுமையான வெப்பமானது நரகத்தினுடைய பெருமூச்சினால் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. நரகம் வருஷத்தில் ரெண்டு தடவை பெருமூச்சு விடுது, ஒரு தடவை மூச்சை வெளியே தள்ளுது, இன்னொரு தடவை மூச்சை உள்வாங்குது. நரகம் மூச்சை வெளியே தள்ளும் போது உலகத்தில் கடுமையான வெப்பம் நிலவும், மூச்சை உள்வாங்கும் போது கடுமையான குளிர்காலம் நிலவும். இது ஹதீஸில் வரக்கூடிய கருத்து. அப்போ நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு கடுமையாக சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, ஒரு தடவை சஹாபாக்கள் சில பொருள்களை சமைப்பதற்காக தீ நெருப்பு கொளுத்திட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்கள் எரிக்கிற இந்த நெருப்பானது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒன்றுன்னு சொன்னாங்க. நீங்கள் எரிக்கிற இந்த நெருப்பு, உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்கு இல்லையா, இது நரக நெருப்பினுடைய 70 ஒன்றுன்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொன்றையும் சொன்னாங்க, இந்த உலக நெருப்பு இருக்குது, இது கூட அல்லாஹால அதை கடலில் 2 தடவை நினச்சி தான் நம்ம கையில் கொடுத்துருக்குறான். அப்படி நினைக்காமல் கொடுத்துருந்தா இந்த நெருப்பு பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. அதை கடலில் நினச்சி 2 தடவை நினச்சி கொடுத்துருக்குறான், அதுக்கப்புறந்தான் அது நரக நெருப்பின் 70 ஒரு பாகம்னு சொன்னாங்க. நரக நெருப்பு எவ்வளோ பயங்கரமானது, அல்லாஹ் அதை 1000 வருஷங்கள் மூட்டினான், அது வெண்ணெய் வெள்ளை நிறத்துக்கு மாறிடுச்சு. திரும்ப 1000 வருஷம் மூட்டினான், அது கருப்பாக ஆச்சு. மறுபடி 1000 வருஷம் மூட்டினான், அந்த நரகம் காரிருளை போன்று இருக்கிறது. இப்போ நரகம் வந்து கடுமையான காரிருள் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருண்டது. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அந்த நரகத்தில் வழங்கப்படுகிற உணவை பற்றி குர்ஆன் சொல்லும், ஜக்கூம். ஜக்கூம்னா கள்ளிச்செடின்னு அர்த்தம், உலகத்தில் உள்ள கள்ளிச்செடி அல்ல. அந்த கள்ளிச்செடியினுடைய ஒரு துளி கடலில் விழுந்தால் உலகத்தில் உள்ள சமுத்திரங்கள் எல்லாம் கெட்டு போயிருந்தாங்க, உலகத்தில் உள்ள வாழ்வாதாரம் பூரா கெட்டு போயிரும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கடுமையானது நரகம். நரகம் அவ்வளவு பயங்கரமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொன்னாங்க. அதே போல் சொர்க்கத்தை பற்றியும் சொன்னாங்க. அருமையானவர்களே, நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னால் பல கட்டங்களை தாண்ட வேண்டியது இருக்குது, பல கட்டங்களை தாண்டணும். உலகத்திலையும் சொர்க்கம் இருக்குது. உலகத்தில் சொர்க்கங்கிறது என்ன அப்படின்னா, திக்ரு தான் சொர்க்கம். சரிங்களா, திக்ரு செய்பவர்களுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் சொர்க்கம் இருக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், திக்ரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. யார் அதிகம் அதிகம் திக்ரு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உலகமே சொர்க்கம்தான். அவங்களுக்கு சொர்க்கத்தில் எப்படி கவலை கிடையாதோ, சொர்க்கத்தில் எப்படி பயம் கிடையாதோ, உலகத்தில் திக்ரு செய்பவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. இல்லாமல் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து சிறையில் அடைத்தாங்க, தண்டனை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்னை தூக்கில் போடுங்க, நாடு கடத்துங்க, சிறையில் அடைங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்ன ஜன்ன தீஃபி கல்வி, என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்கிறதுன்னாரு. இன்ன ஜன்ன தீஃபி கல்வி, என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்குது. என் உள்ளத்தில் சொர்க்கம் இருக்கும்போது என்ன பண்ணால் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்? இன்றைய முஸ்லீம்களாகிய நாம் இந்த நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் எந்த அரசு வரட்டும், என்ன முடிவு வரட்டும், எங்கள் சொர்க்கம் எங்கள் உள்ளத்தில் இருக்குது. நீ எங்களுடைய குடியுரிமையை பறித்தால் என்ன, எங்களுக்கு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்தால் என்ன, எங்களுக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எங்கள் சொர்க்கம் இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு முஸ்லிம்கள் வரணும். அப்போ உலகத்திலையும் சொர்க்கம் இருக்க தான் செய்யுது. அருமையானவர்களே, மரணித்த பிறகு மறுமைக்கு முன்னாலேயும் சொர்க்கம் இருக்குது. அது என்ன, மரணத்திற்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பர்சா. அதை கபருடைய வாழ்க்கைன்னு சொன்னாலும் சரிதான், கபருங்கிறது நாம் தோண்டி அடக்கிறதுனால அதை கபருன்னு சொல்கிறோம். இல்லைனா குர்ஆன் அதற்கு வைக்கிற பெயர் என்ன, பர்சா. பர்சாகனா திரைன்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கும் மறு உலகத்திற்குமான ஒரு திரை உலக வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. குர்ஆன் அப்படித்தான் சொல்லு, அமீ வரா இஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஆஸூன், அதற்கப்பால் எழுப்பப்படுகிற நாள் வரை திரை உலகம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். அது திரை உலகம், அங்கே தான் இறக்கிற எல்லா அருவாகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேயும் நரகம் சொர்க்கம் இருக்குது. நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவு திறந்து விடப்படும், அந்த சொர்க்கத்திலிருந்து காற்று வரும், சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. இப்போவே சொர்க்கத்துக்கு போனவங்க யாரு, அது ஒரு தனி லிஸ்ட் இருக்குது சரிங்களா. ஆனால் பெரும்பாலான ஆன்மாக்கள் இறந்த பிறகு அந்த பர்சகங்கிற உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஆன்மாவாக இருந்தால் சொர்க்கத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கதவு, அதிலிருந்து காற்று வரும், சொர்க்கத்திலிருந்து உணவு வரும், சொர்க்கத்து உணவு சாப்பிடுவாங்க,
ஆன்மாக்கள் சாப்பிடும், உயிர்கள் சாப்பிடும். கெட்ட ஆன்மாவாக இருந்தால் நரகத்திலிருந்து ஒரு கதவு திறந்து விடப்படும், நரகத்தினுடைய வெப்பத்தை அந்த உயிர் அனுபவிக்கும், நரகத்தினுடைய கஷ்டத்தை அனுபவிக்கும். அப்போ சொர்க்க நரகம் அங்கேயும் இருக்குது, இறப்புக்கு பிறகு மறுமைக்கு முன்னாலையும் சொர்க்க நரகம் இருக்குது. அதற்கு பிறகுதான் உலகம் மொத்தமாக அழிகிற காலம் வரும். அந்த உலகம் மொத்தமாக அழிகிற காலம் வந்த பிறகுதான் விசாரணை முடிந்து பல கட்டங்கள் தாண்டி அதுக்கப்புறம் அல்லாஹ் சிலரை சொர்க்கத்திற்கு சிலரை நரகத்திற்கு அனுப்புவான். அது உண்மையான சொர்க்கம், உண்மையான நரகம். அல்லாஹ் நம்மை நரகிலிருந்து பாதுகாத்து சோனத்திற்குரிய மக்களாக ஆக்குவானாக. அந்த கட்டம் வந்து கடைசி கட்டம், அதுதான் அது உலக அழிகிற கட்டம். அந்த உலக அழிகிற கட்டம் வரும்போது மூன்று வகையான சூறுகள் உதப்படும். மூன்று சூறுகள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூன்று எக்காலங்கள். ஒன்று நஃபத்து சாக், இன்னொன்று நஃபத்துல் இமாதா, மூணாவது நஃபத்துல் இஹ்யா. நஃபத்து சாக்னு சொன்னா அந்த சூர் ஊதுறவர் இருக்கிறார் இஸ்ராஃபீல், ரெடியா தான் இருக்கிறார், வாயில வச்சுட்டார், அவரு வாயில வச்சிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, இஸ்ராஃபீல் வாயில வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அவர் வாயில வச்சுட்டு இருக்கிறார் ரெடியா, எப்ப கட்டளை இடப்படுமோ ஊதப்படும். அது முதல் ஊதப்படும். அது ஊதுகிற போது மனிதர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க, சிலர் அவங்கவுங்க அலுவலகத்தில் கடைவீதியில் எல்லாம் இருப்பாங்க, கால்நடை மேய்ப்பாளர்கள் கால்நடைகளை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அது ஊதப்பட்டதும் எல்லாம் மயக்கம் ஆயிடுவாங்க. எல்லாம் மயக்கம் ஆயிடுவாங்க சரிங்களா. அது ஒரு மயக்கம் அல்ல, அது நஃபத்து சாக். அப்போ பிரபஞ்சங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், நட்சத்திரங்கள் உதிரும், சூரியன் சுருட்டப்படும், எல்லாம் ஒளி இழந்து என்னென்னமோ நடக்கும். பிரபஞ்ச அமைப்பு சுக்குநூறாகும், சின்னாபின்னமாகும். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி குலுங்கும். ஒபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தகர்க்கப்படும். ஃபகானத் ஹபாஅ மும்பத்தா, எல்லாம் சிதறிய துகள்கள் ஆயிடும் மலைகள் எல்லாம். இதெல்லாம் முதல் சூர் ஊதினதும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சூர் ஊதினது தான் எல்லா படைப்பும் மௌத்தாயிடுவாங்க, எல்லாரும் மௌத்தாயிடுவாங்க. எல்லாரும், மனிதர்கள், ஜின்னுகள், விலங்குகள், கால்நடைகள், பறவைகள், யார் உட்பட, மலக்குகள் உட்பட எல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. நாலு மலக்கு இருப்பாங்க, ஜிப்ரீல் இருப்பாரு, மலக்குள் மௌத் இருப்பாரு, எல்லாம் இனங்க இருப்பாங்க சரிங்களா. கடைசியாக மௌத்தாகிறவர் யாரு, சூர் ஊதுறார் இல்லையா, அவர் தான் கடைசியாக மௌத்தா போவார். கடைசியாக மரணிக்கிறவர் சூர் ஊதுகிற மௌத்து, எல்லாம் மௌத்தாயிடுவாங்க. சில ரிவாயத்துகளுடைய கருத்துப்படி கடைசியாக மௌத்தாகிறவர் மலக்குள் மௌத், எல்லாம் மௌத்தாயிடுவாங்க. எல்லாம் கேட்பான் மலக்குள் மௌத்த இடத்துல யார் இருக்கிறாங்க, யாரெல்லாம், நீயும் நானும் தான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நீயும் மரணித்து விடுன்னு சொல்லுவார், அவரும் மௌத்தாயிடுவார். அதுக்கப்புறம் ரப்பு மட்டும்தான் இருப்பான், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிஞ்சிரும், மகத்துவம் நிறைந்த கண்ணியமிக்க உமது இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான் இருக்கும். இப்போ அல்லாஹ் கேட்பான், யார் உலகத்தில் அதிபதி, மனில் மலிக், லிமனில் முல்க், யாருக்கு அதிகாரம் இல்லையா உலகத்தில், ஃபிரௌனிலிருந்து காரோனிலிருந்து மோடியிலிருந்து உலக சர்வாதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தான், எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். லிமனில் முல்க், யாருக்கு அதிகாரம். பிறகு அல்லாவே சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகிற அல்லாவுக்கு தான். அந்த சூர் உதப்பட்டு எல்லாம் இறந்துருவோம். இறந்து மூணாவது சூர் உதப்படும், அது எத்தனை காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது, எல்லாம் அழிஞ்சிருவோம். இதை அர்த்தம் அன்தல் அவ்வல், எதுவும் இல்லாமல் இருக்கும் போதும் அல்லாஹ் இருந்தான். அன்தல் ஆஹிர், எல்லாம் அழிந்த பிறகும் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அதான் ஹுவல் அவ்வல் வல் ஆஹிருக்கு அர்த்தம். அப்போ ரெண்டாவது சூர் ஊதினது எல்லாம் மூத்தா போயிடுவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் இஸ்ராஃபீலுக்கு முதல்ல உயிர் கொடுப்பான், அவருக்கு உயிர் கொடுத்து மறுபடி மூணாவது சூர் ஊத சொல்லுவான். அந்த சூர் ஊதப்பட்ட பிறகுதான் எல்லாம் எழுந்திருப்பாங்க. கபர்களிலிருந்து யாரார் எப்படி எங்கெங்கே மௌத்தானாங்களோ அங்கிருந்து எஞ்சிப்பாங்க, எங்கே மரணித்தாங்களோ எஞ்சிப்பாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எந்திருப்பாங்க, அப்புறம் அபுபக்கர் உமர் எழுந்திருப்பாங்க, அப்புறம் ஜன்னத்துல் பகீல அடக்கப்பட்டவர்கள் எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள மற்ற கபர்கள், மற்ற இடங்களில் மரணித்தவர்கள், அதில் ஒரு வரிசை இப்படியே தான் எழுந்திருப்பாங்க. எல்லாம் எழுந்தா நிர்வாணமாகத்தான் எல்லாம் எழுந்திருப்பாங்க. யாரும் எதையும், நீங்கள் பெரிய பெரிய மாட மாளிகைகள், காரு பங்களாக்கள், விலை உயர்ந்த ஆடைகள், எல்லாம் நிர்வாணமாகத்தான் எழுந்திருப்பாங்க.
இப்படிதான் அல்லாவே சொல்லுவான், உலகத்து ஜீவித்துமோனா புராதா கமா கலக்கனாக்கும் அவ்வள மர்றா. ஆரம்பத்தில் எப்படி பிறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் பிறந்தீங்களோ அப்படி தான் வருவீங்க. பெருமானாரும் சொன்னாங்க, யுஷருன்னா சுராத்தன் ஹுஃபாத்தன் ஊர்லன்னு சொன்னாங்க. மக்கள் எல்லாம் நிர்வாணமாக ஆடை இல்லாதவர்களாக காலில் செருப்பணியாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க. அங்கே யாரும் யாரையும் பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்காது, ஆனால் அப்படி தான் எழுப்பப்படுவாங்க. முதல்ல ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கும் ஆடை அணிவிக்கப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் முன்னுரிமை? அவங்க நெருப்பு குண்டத்தில் நிர்வாணமாக எரியப்பட்டாங்க, அதுக்கு பரிசு முதல் ஆடை அவங்களுக்கு தான் அணிவிக்கப்படும். அப்போ எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, திரண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மஹ்ஷர் பெருவலி, மஹ்ஷர் பெருவலி. அந்த மஹ்ஷர் பெருவலியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் சொன்னால் ஒரு பயான் இல்லை, பத்து பயான் தேவைப்படும். புரியுங்களா? நடக்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ மஹ்ஷர் பெருவலியில் விசாரணைகள் எல்லாம் இருக்கும். அதில் அல்லாஹாலா சில பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். விசாரணையே கிடையாது அவங்களுக்கு மஹ்ஷர் பெருவலியில். ஃபஸ்ட்டு சொர்க்கம் அந்த மக்களுக்கு தான். அவங்களுக்கு என்ன கிடையாது? சிராத்து கிடையாது. சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாலம் இருக்குது, அடுத்து சொல்லுவேன். அந்த பாலத்தை கடக்கிற வேலையெல்லாம் இல்லை, டைரக்டாக சொர்க்கம், நேரடி சொர்க்கம். இல்லையா? எப்படி வந்து இப்போ விமான பயணத்தில் விஐபிகளாக இருந்தால் அவங்களுக்கு எந்த செக்கிங்கும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம். விஐபிகள் போகிற வழி அதில் போயிடலாம், அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் விசாரணையின்றி சொர்க்கம் போகிறவங்க 70,000 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துமாறு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னால், 70,000 பேர் பிரமுகர்கள் உங்கள் உம்மத்தில் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 70,000 பேரில் ஒவ்வொரு நபருடனும் 70,000 பேர் போவாங்க. கணக்கு போட்டுக்குங்க, ஒவ்வொரு நபருடனும் 70,000 பேர் போவாங்க. இவங்க அவங்கள தொடர்ந்து வரக்கூடியவர்கள். முதல் சிறப்பு அவங்களுக்கு தான், முதல் சிறப்பு அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அவர்களில் ஒவ்வொரு நபருடனும் 70,000 பேர் சொர்க்கம் செல்வாங்க. அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் நிறைந்த கூட்டத்தில் ஆக்கட்டும். அந்த பாக்கியத்தை தான் உக்காசாங்கிற தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே நானும் இருப்பேனா? அந்த மின்ஹும், அதில் நீயும் ஒரு ஆள் தான் சொன்னாங்க. அப்போ மஹ்ஷர் பெருவெளியில் விசாரணை இல்லாமல் அது சிலருக்கு அளிக்கப்படுகிற சலுகை, மற்ற எல்லாருக்கும் விசாரணை. கடுமையான நாள் அது, கடுமையான நாள் அது. இல்லையா? சூரியன் நெருக்கத்தில் இருக்கும், எல்லாம் வேர்வையில் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணை முடிந்து, விசாரணை முடிஞ்சிரும், நான் விசாரணை காட்சிகளை எல்லாம் விளக்கலை, விசாரணை முடிஞ்சதும் அடுத்து நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்படும். நரகத்தின் மீது ஒரு பாலம் வந்து அமைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலத்தை பற்றி சொன்னாங்க. அந்த பாலத்தில் இரும்பு கொக்கிகள், அந்த பாலத்தின் மீது இரும்பு கொக்கிகள் அதன் மீது இருக்கும், இரும்பு கொக்கிகள் இருக்கும். அந்த பாலம் வந்து கடுமையான பாலம். இப்போ எல்லாருமே, நரகத்துக்கு போகிறவனும் சொர்க்கத்துக்கு போகிறவனும் யாராக இருந்தாலும் சரி, அந்த பாலத்தை முதல்ல கடக்கணும். அந்த பாலத்தை கடக்க, நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்ட பாலத்தை கடந்தாகணும். பெருமானார் சொன்னாங்க, அதுதான் சறுக்கும் இடம், அந்த பாலம் தான் எல்லாருமே சறுக்கக்கூடிய இடம், ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அந்த இடத்தை தாண்டி ஆகணும், அந்த இடத்தை தாண்டி ஆகணும். இப்போ இந்த மஹ்ஷர் மைதானத்தை பற்றி சொல்லும்போது ஒரு தகவலை சொல்லிட்டேன். இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் பயங்கரமான அந்த அமளி துமளி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். மனுஷன் நினைப்பானா எங்கேயாவது தப்பிச்சு ஓட முடியுமான்னு சொல்லி. அந்த மஹ்ஷர் பெருவழி முழுவதுமே மலக்குமார்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மலக்குமார்களை 7 அணிகளாக பிரித்து அந்த 7 பேரும் என்ன செய்வாங்கன்னா, மஹ்ஷரை வந்து முழுசாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. சில பேர் தப்பலாமான்னு நினைப்பானா, அல்லாஹ் அதை பற்றி தான் சொல்கிறானா, யா மஹ்ஷர் அல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின்னுகளே, இனிஸ்தாத்துமன் தன் புது, இந்த பெருவழியிலிருந்து தப்பிக்க உங்களால் முடியும் என்றால் தப்பிச்சு போங்க. அப்படி தப்பிச்சு யாராவது போனால் யுருசலு அலைக்குமா சுவாதும் மின்னார், அவர் மீது தீச்சுவாலை வீசப்படும். திரும்ப பழைய இடத்துக்கே வந்துடுவார். திரும்ப பழைய இடத்துக்கே என்ன செய்வார், வந்துடுவார். அந்த ஹதீஸுக்குரிய அந்த ஆயத்துக்குரிய விளக்கங்களில் அதுவும் ஒன்று. யாரும் தப்ப முடியாது, ஃபுல்லாக மலக்குகளுடைய கண்ட்ரோலில் இருக்கும், எங்கேயும் யாரும் தப்ப முடியாது. அப்போ சிராத்து பாலம் அமைக்கப்படும், இரும்பு கொக்கிகள் இருக்கும், பயங்கரமான பாலம் அது. அந்த பாலத்தில் நல்லோர்கள் தீயவர்கள் காவிர்கள் எல்லாரும் கடப்பான். சிலர் கண் சிமிட்டுகிற வேகத்தில் கடப்பாங்க, சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பாங்க, சிலர் காற்று வேகத்தில், சிலர் பந்தய குதிரையின் வேகத்தில், சிலர் ஒட்டகங்களைப் போல, சிலர் நடந்து, சிலர் தத்தி தத்தி கடப்பாங்க.
கடக்கிறவர்கள் பலவிதம். சில பேர் எந்த காயமும் இல்லாமல் கடந்துருவாங்க, பாக்கியம் மிக்கவர்கள் அவங்க. சில பேர் கொஞ்சம் காயப்பட்டு கடந்துருவான், எப்படியோ காயம்பட்டு ஒரு வழியாக அடிபட்டு கடந்துருவான். சில பேர் உள்ளே விழுந்துருவான், சில பேர் உள்ளே என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். கடந்து போனவர்கள் எப்பா கடந்துட்டாயா இந்த பாலத்தை தாண்டியாச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. அடுத்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இன்னொரு பாலம் கந்தரா, இன்னொரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு பேர் என்ன, கந்தரா. ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். நரக பாலத்தை சிராத்துல் முஸ்தகீமுங்கிறோம், அதை தாண்டிடுவாங்க. தாண்டியாச்சு, தப்பிச்சிட்டோம், இனி நிம்மதி அப்படின்னு நினச்சா இன்னொரு பாலம். அந்த பாலம் தான் கடைசி விசாரணை, இறுதி விசாரணை. அது என்ன, இந்த நரக பாலத்தை தாண்டின பிறகு யாரும் நரகத்துக்கு திரும்ப வரமாட்டாங்க. ஆனாலும் இந்த பாலத்தில் நிறுத்தி வைக்கப்படுவோம், புரியுங்களா? நாம் செஞ்ச சின்ன சின்ன அநீதிகள் எல்லாத்துக்குமே அங்கே கணக்கு முடிக்கப்படும். நீ அவனை திட்டினியா, பதிலுக்கு அங்கே என்ன செய்யணும், பதிலுக்கு எல்லாம் நடக்கும், எல்லா விஷயமும் நடக்கும். சில ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருந்திருக்கும், அல்லாவே சமாதானம் பண்ணி வைப்பான். ஒருத்தன் இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணியிருப்பான், அல்லாவே நீ அவனை மன்னிச்சா உனக்கு இந்த சொர்க்கம் பாரு, இந்த சொர்க்கம் வேணுமா மன்னிக்கிறியா, அப்போ அல்லாஹ் சமரசம் பண்ணி வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லிட்டு கடவாய்ப்பில் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க. இதெல்லாம் அந்த கந்தரால நடக்கிற விஷயம். இன்னும் சில பேர் இருப்பாங்க ஆராஃபாசிகள், அவங்க யாரு, நன்மை தீமை ரெண்டுமே சமமாக இருக்கும். அவனுடைய நன்மையை பார்த்தா சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக இருப்பார், அதை பார்த்தா சொர்க்கத்துக்கு அனுப்பணும். பெற்றோர்களை துன்பத்துப்பார், அதை பார்த்தா நரகத்துக்கு அனுப்பணும். என்ன செய்யறது, ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஷஹீது, ஒரு பக்கம் பார்த்தா பெற்றோரை துன்புறுத்தினார். இவர் தான் ஆராஃப், நிறுத்திடுவான். அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு மதில் சுவர் நிறுத்தி வச்சிருவான். கடைசியில் சொர்க்கம் போவாங்க இவங்கெல்லாம். அப்போ இந்த கந்தரால நிறுத்தி வைக்கப்படுபவர்களும் உண்டு, வேகமாக சொர்க்கத்துக்கு ஓடக்கூடியவர்களும் உண்டு. இந்த கந்தரால சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட விசாரணை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் மூன்று இடத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மஹ்ஷர் மைதானத்தினுடைய சோதனை, சிராத்து பாலத்தினுடைய சோதனை, அதை தாண்டி கந்தராங்கிற அந்த பாலத்தினுடைய சோதனை. இப்போ சஹாபாக்களெல்லாம் பயந்தாங்க, யாரை சொல்லதா, எப்படி நாங்கள்லாம் தப்பிப்போம். இப்போ இதெல்லாம் இருக்குது உலகத்தில் வாழும்போது மனதில் என்னென்னோ, எதுவும் விட்டு வைக்கப்படாது. எல்லா விஷயத்துக்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும், எல்லா பைசாவுக்கும் கணக்கு சொல்லணும். இந்த கந்தராவில் எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு அதில் முதல்லையே சொர்க்கத்துக்கு போய் இடம் முடித்தவங்களும் இருப்பாங்க, அதில் 500 வருஷத்துக்கு பிறகு பின்னால் வரவனும் இருப்பாங்க. அந்த கந்தரால் எத்தனை வருஷங்க, 500 வருஷம் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய ஆளுகளும் இருப்பாங்க. கடைசியாக அவர் தான் என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு வருவார். இப்போ அங்கே கடைசி நபர் விசாரணை, இப்படி விளங்கிங்க, சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்குரிய விசாரணை தான் கந்தரா. நரகத்தில் ஒரு கூட்டம் போயிடும், அங்கே சொர்க்கம் போகிறவங்களுக்கு அல்லாஹத்தெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் போவாங்க. அந்த சொர்க்கத்துக்கு முற்பகல் நேரத்தில் போவாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போனதும் கிடைக்கிற முதல் உணவு என்ன, மீன். சொர்க்கத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய முதல் உணவு அதுதான். சொர்க்கத்தை வர்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்து மங்கையர் ஹூருலீன் இருக்கிறாங்களே, அவங்க இந்த உலகத்தை அப்படி எட்டி பார்த்தாங்கன்னா இந்த பிரபஞ்சமே மணக்கும்னு சொன்னாங்க. ஹூருலீன் வந்து உலகத்துக்கு வர தேவையில்லை, அப்படி ஒரு எட்டி பார்த்தாங்கன்னு வைங்களேன் இந்த உலகமே மணக்கும். அப்போ எப்படி இருக்கும் சொர்க்கம், யோசிச்சு பாருங்க. அதைத்தானே அல்லாஹ் சொல்லுவான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அந்த சொர்க்கத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற கண்குளிர்ச்சியை எந்த ஆன்மாவும் அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெருமானாரும் சொல்லுவாங்க, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, யாருடைய உள்ளத்தினுடைய கற்பனையிலும் உதித்திராத சொர்க்கம் என்று சொல்லுவாங்க. நம்ம பேருக்கு தான் சொல்லலாமே தவிர, ஹதீஸில் குர்ஆனில் வந்தது சொர்க்கத்தை யாராலும் உடனே விவரிக்கவே முடியாது. சொர்க்கத்தை கண்டவங்களை தவிர பெருமானார் சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்க இல்லையா. சொர்க்கத்தை பார்த்ததுக்கு ஒரு சாட்சி வேணுமா இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை பார்த்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு பெருமானார் பார்த்துருக்குறான். முதல் நபியும் சொர்க்கத்தை கண்டாங்க, கடைசி நபியும் சொர்க்கத்தை கண்டாங்க. அப்போ சொர்க்கத்தில் மனிதர்கள் வந்து 70 முழத்தில் இருப்போம், இந்த உலகத்தை மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுடைய உயரமும் எவ்வளோங்க, 70 முழம். சொர்க்கத்தில் வந்து சிறுநீர் கழிக்கிற வேலை இல்லை, மலஜலம் கழிக்கிற வேலை இல்லை, மூக்கு சிந்துற வேலை இல்லை, எதுவுமே கிடையாது. அங்கு நமக்கு தரப்படுகிற சீப்புகள் கூட தங்க சீப்புகள்.
இல்லையா? உலகத்தில் சீவுற சீப்பல்ல, தங்கத்தினால் ஆன சீப்புகளால் நாம் என்ன செய்வோம், சீவுவோம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய தனங்க, அந்த அந்தஸ்துகள், படித்தரங்கள், நிறைய படித்தரங்கள் ஒவ்வொன்றும் இருக்குது. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பற்றியெல்லாம் விரிவாக சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபன், சொர்க்கத்தில் வந்து சில அறைகள் இருக்குது. யுரா வாஹிருஹா மின் பாத்தினிஹா, நீங்கள் அதனுடைய வெளிப்பகுதி உள்ளிருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியிருந்து பார்த்தா உள்ளே தெரியும், அப்படி அலங்காரமான அறைகள் இருக்குதுன்னு நான். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அது யாருக்கு அந்த சொர்க்கன்னு சொல்லி, அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு என்ன வழி? சஹாபாக்கள் அப்படி தான் கேட்பாங்க. அதை அடையிறதுக்கு என்ன? சின்ன அமல்கள் தாங்க. லிமன் அதாவல் கலாம், யார் அழகாக பேசுகிறார், மக்கள்கிட்ட பேசுனா அழகாக பேசணும். வகூலுலின்னாசி ஹுஸ்னன், மக்கள்கிட்ட அழகான வார்த்தைகளை பேசுங்க. பேசினால் அழகிய வார்த்தைகளை பேசுகிறாரோ, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறாரோ, வசல்லா பில்லைலி வன்னா சுனியாம், மக்கள் உறங்கும் போது இரவில் தொழுகிறாரோ. மூணு விஷயம் சொன்னாங்க ஒரு ரிவாயத்தில். இன்னொரு ரிவாயத்தில் கூடுதலாக ரெண்டு விஷயம் வந்திருக்குது. வாஷ சலாம், சலாமை பரப்புகிறாரோ. அதே போல அதாம சியாம், நோன்பு தொடர்ந்து வைக்கிறார். அப்படின்னா நஃபிலான நோன்புகள் வைக்கணும். ரமதானுக்கு பிறகு செவ்வால் ஆறு நோன்பு இருக்குது, மாசம் மூணு நோன்பு இருக்குது, ஆஷுரா நோன்பு இருக்குது, அரஃபா நோன்பு இருக்குது, நஃபிலான நோன்புகள், இதையெல்லாம் கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த சொர்க்கங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொல்லுவாங்க, அனஸைம், நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னான். நான் பொறுப்பு பிபைத்தின், ஒரு மாளிகைக்கு பொறுப்பெடுக்கிறேன். ஃபி ரபதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய சுற்றுப்புறத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் மிரா, யார் வீண் விதண்டாவாதம் செய்வதை விடுகிறானோ. தர்க்கம் செய்யக்கூடாது. வயின் காணம் உகைக்கான், அவன் சத்தியத்தில் இருந்தாலும் தர்க்கத்தை யார் விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் சுற்றுப்புறத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு. துன்யாவுடைய விஷயமோ தீனுடைய விஷயமோ தர்க்கம் பண்ணக்கூடாது. உம்மத்தில் பெரிய அல்லாவுடைய சோதனை என்னன்னா தர்க்கம் தான். இன்னைக்கு உம்மத்தில் எங்கே பார்த்தாலும் என்னங்க தர்க்கம். ரமதான் வந்தால் தராவீஹுடைய எண்ணிக்கையில் தர்க்கம், எட்டா இருபதான் தர்க்கம், இது கூடுமா அது கூடுமா, தர்க்கம் தர்க்கம் தர்க்கம், உலகத்தில் தர்க்கம் தான். தர்க்கம் செஞ்சால் அமல் செய்கிற வாய்ப்பு போயிடும். துன்யாவுடைய விஷயமா தர்க்கம் செய்யாதீங்க. ஒரு கருத்தை சொல்லி பாருங்க, ஏற்றுக்கிட்டா சரி, விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை மூணு தடவை பேசாதீங்க. அல்லாஹ்வுக்கு ஆக கோபத்திற்குரியவன் விதண்டாவாதம் பண்ணுறவன். அப்போ யார் வாதம் செய்வதை நிறுத்துவானோ சொர்க்கத்தின் சுற்றுப்புறத்தில் ஒரு மாளிகைக்கு நாம் பொறுப்பு. அடுத்து சொன்னாங்க, விபைத்தின் ஃபி வசத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் மையத்திற்கு நான் பொறுப்பு, மைய சொர்க்கத்தில் நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிவன் தரக்கல் கதிப வயின்கான மாசிஹன், கேலியாக கூட யார் பொய் சொல்ல மாட்டானோ அவனுக்கு சொர்க்கத்தின் மையத்தில் ஒரு சொர்க்க நாம் பொறுப்பு, ஒரு மாளிகைக்கு. மூணாவதா சொன்னாங்க, விபைத்தின் ஃபி அலல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கம் ஃபிர்தௌஸ், அதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். லிமன் ஹஸ்ஸன ஹுலுகஹு, பாருங்க யாருக்கு நல்ல குணத்தை யார் தேர்வு செய்வாரோ அவருக்கு. இப்படி சொர்க்கத்தில் படித்தரங்கள் உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சொர்க்கத்துக்கு சில பேர் இப்போவே போயிட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனவங்க யாரு? இப்போ இத்தனையும் கடந்து தான் போகணும்னு சொன்னோம். ஆனால் சிலருக்கு எல்லாம் முன்பே சொர்க்கத்தை கொடுத்துட்டான். சுஹதாக்கள், போர்க்களத்தில் ஷஹீதானவர்கள், அவங்க தான் இப்போவே சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடலோடு கிடையாது, இந்த உடலோடு இருக்க மாட்டாங்க. அவங்க இறந்ததுமே அவங்களுடைய உயிர்கள் எல்லாம் ஒரு பச்சை பறவையினுடைய வயிற்றில் செலுத்தப்படும். அந்த பச்சை பறவை சொர்க்கத்தில் அப்படியே சுத்தும், விரும்பிய இடத்துல மேயும், பிறகு அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே வந்து அப்படியே அடங்கிடும், இப்படியே சொர்க்கத்தில். அப்போ அருவாக சுஹதாக்களுடைய அருவாகுகள் எல்லாம் எங்கே இருக்குது? சொர்க்கத்தில் தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு முன்பே சென்று விட்ட மனிதர்களில் ஒருவராக குரான்ல யாசீன் சூரால சொல்லப்பட்ட ஒரு அடியாரையும் சில பேர் சொல்றாங்க. அவருக்கு பேரு சாஹிபு யாசீன். யாசீன்ல ஒரு கிராமத்திற்கு அல்லாஹ் மூணு தூதர்களை அனுப்பினான் ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த மக்கள் எல்லாம் அந்த தூதர்களை பொய்யாக்குனாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சாரு? எப்ப அவர் ஈமான் கொண்டு அந்த மக்களை அவங்க நல்லது சொல்றாங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் பேர் ஹபீபுன் நஜார் என்று சொல்லப்படுது. அவர் வந்து அந்த மக்களை திருத்தினார், அவங்க நல்லது சொல்றாங்க ஏத்துக்குங்கப்பான்னு சொல்லி. அவர் அந்த மக்களை அடித்து கொன்னுட்டாங்க. கொன்ன பிறகு அல்லாஹ் அவரை என்ன செஞ்சான்? கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்வீராக. இந்த ஆயத்தை படி பார்த்தா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுங்க.
அப்போதான் அவர் சொன்னார், என் கூட்டம் அறிந்திருக்க வேண்டுமே, அல்லாஹ் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்போ இப்படி சிலருக்கு வந்து ஸ்பெஷலாக முன்னமே சொர்க்கத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. இல்லைனா சொர்க்கங்கிறது நாம் சொன்ன இந்த கட்டங்களை தாண்டிய பிறகுதான். அருமையானவர்களே, இப்படி நரகம் சொர்க்கம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதையெல்லாம் தெரிந்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய பெருமானார் அப்படி தான் சொல்லுவாங்க, இத்தகுன்னார் நரகத்தை பயந்துக்குங்க, உலவு விசுக்கி தம்ரா, கொஞ்சம் ஒரு துண்டு பேரிச்சம்பளத்தை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சொர்க்கத்தை தெரிந்து அதை அடைவதற்கு ஆசைப்படணும், சொர்க்கத்தை அடைவதற்குரிய அமல்கள் என்னவோ அந்த அமல்களில் முனைப்பு காட்டணும். சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்குது சொர்க்கத்திற்கு, நரகத்திற்கு 7 வாசல். நரகத்தை விட சிறப்பு வேண்டுமா இல்லையா? சொர்க்கத்திற்கு 8 வாசல். ஒரு வாசல் பாபு சலா, தொழுகை வாசல். யார் அதிகம் அதிகம் நஃபில்கள் தொழுதாங்களோ அவங்களுக்கான சிறப்பு வாசல். இன்னொரு வாசல் பாபு சௌம், அதான் ரையான், அது நோன்பாளிகளுக்கான வாசல். நோன்பாளிகள்னா ரமதானில் மட்டும் நோன்பு வச்சவங்களுக்கு கிடையாது அந்த வாசல், அதிகமாக நஃபில் நோன்பு வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான வாசல் தான் அது. மூணாவது பாபு ஜக்காத், கரெக்டாக ஜக்காத் யார் கொடுத்துட்டு வர்றாங்க அவங்களுக்கான வாசல் அது. நாலாவது பாபு ஜக்காத், பாபுல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய வாசல். ஐந்தாவது பாபுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய மக்கள். ஆறாவது பாபுர் ராஹிமூன், பாபுர் ராஹிமூன் சொன்னால் உலகத்தில் மக்கள் மீது கருணை காட்டுறாங்க இல்லையா, இறக்கப்பட்டு மன்னிக்கிறாங்க இல்லையா, மன்னிச்சு பழகுங்க. மன்னிச்சா உலகத்தை சொல்லுவாங்களாம், ஒரு காலத்தில் மன்னிக்கிறவனுக்கு ராத்திரி நிம்மதியான தூக்கம் வருமா, எத்தனை பேர் தூக்கம் இல்லை தூக்கலைன்னு சொல்கிறான். மக்கள் செய்யக்கூடிய தவறுகள், மக்கள் செய்யக்கூடிய இடைஞ்சல்கள், இதையெல்லாம் மன்னிச்சா ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும், எந்த மாத்திரையும் போட தேவையில்லை. அப்போ மன்னிக்கிற மக்களுக்கு ஒரு சொர்க்கம், இன்னொரு சொர்க்க வாசல் இருக்குது ஏழாவது. அது என்னன்னா விசாரணையின்றி சொர்க்கம் போறாங்க இல்லையா அவங்களுக்கு தனி வாசல். எட்டாவது அதிகம் திக்ரு செய்பவர்களுக்கான சொர்க்கம். அபூபக்கர்தானவங்களுக்கு இந்த 8 வாசல்லையும் போகலாம், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு 8 வாசல்லையும் போகலாம், ஏன்னா 8 அமலும் அவர்கிட்ட இருந்துச்சு. சொர்க்கத்து வாசல்னா என்ன, நம்ம பள்ளியாசல் கதை மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? பெருமானார் சொன்னாங்க, சொர்க்க வாசல் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம், அதனுடைய அகலம் இருக்குன்னு சொன்னாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். இப்படி அருமையானவர்களே, நிறைய செய்திகள் சொர்க்கத்தை குறித்து சொல்லலாம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைகிற பாக்கியமிக்க மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக, நம்முடைய இறுதி முடிவை நன்மையாக ஆக்குவானாக, நம்முடைய பர்சகுடைய கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக, எல்லா நிலைகளிலும் நரகத்திலிருந்து நம்மையும் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கருணையுள்ள ரஹ்மானே, ரமலான் முடிகிற நேரத்திலே எங்களுடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இன்னும் பல ஆண்டுகள் ரமலானை அடைகிற வாய்ப்பினை தருவாயாக. நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. சுவனத்திற்குரிய மேலான ஃபிரதோசனம், சோனத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. விசாரணையின்றி சொர்க்கம் செல்கிற மக்களிலே எங்களையும் சேர்த்திருவாயாக. கருணையில ரப்பே, எங்கள் நாட்டில் நிலவுகிற அசாதாரண சூழ்நிலையை மாற்றுவாயாக. முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவாயாக. அடுத்து வரப்போகிற அமையப்போகிற ஆட்சி, அந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய மார்க்க விஷயங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாத ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவாயாக. பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, தாவத்துடைய மர்க்கசுகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய கல்வி கூடங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உயிர்கள் உடைமைகளை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு எதிராக தீட்டப்படுகிற எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அந்த சூழ்ச்சிகளை அதை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராகவே திருப்புவாயாக. யாரெல்லாம் கடந்த கால அநீதியாளர்களை அழித்தது போல் இந்த அநீதியாளர்களுக்கும் உன் தண்டனை இறக்குவாயாக. உன்னுடைய படைகளை அவர்கள் மீது இறக்குவாயாக. அவர்கள் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு எதிராக உன்னையே நிறுத்துகிறோம் அல்லாஹ். அவர்களுடைய தீங்கிலிருந்து உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். நாங்கள் எந்த எல்லா நிலைகளிலும் கையறு நிலையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு யாருமே இல்லை, கருணையுள்ளவனே நீதான் எங்களுக்கு கருணையாளனாக இருக்கிறாய், எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய்.
எங்களுடைய பொறுப்பாளனாக இருக்கிறாய். எங்களுடைய அனைத்து காரியங்களையும் உன்னிடத்திலேயே ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ், நல்ல முடிவுகளை தருவாயாக. எதிர்காலத்தை கவலை இல்லாத எதிர்காலமாக ஆக்குவாயாக. எல்லா கொடிய சட்டங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. சரியத்துக்கு எதிரான சட்டங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கிற சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டு மக்கள் உள்ளத்திலே ஹிதாயத்துடைய ஒளியை ஏற்றுவாயாக. அவர்கள் எல்லோரும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்கிற வாய்ப்பினை தருவாயாக. கியாம நாள் வரை இந்திய திருநாட்டிலே இஸ்லாம் நிலைத்திருக்க செய்வாயாக. முஸ்லிம்களை நிலைத்திருக்க செய்வாயாக. எங்கள் சந்ததிகளை பாக்கியமிக்க சந்ததிகளாக ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எல்லா கொடிய நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா மருத்துவமனை துயரங்களை விட்டு பாதுகாப்பாயாக. கருணையில் உனைய நோயாளிகள் அனைவருக்கும் ஷிஃபாவை கொடுப்பாயாக. முஸ்லிம்கள் யாரார் என்னென்ன சிரமங்களில் இருக்கிறார்களோ எல்லா சிரமங்களிலிருந்தும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த ஐதை எங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான ஐதாக ஆக்குவாயாக. பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. விரைவில் அவர்களுக்கு தீர்வை தருவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டித் தருவாயாக. அங்கே தொழக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஹஜ் உம்ராவுடைய வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தருவாயாக. மதீனாவுடைய ஜியாரத்துடைய வாக்கியத்தை தருவாயாக. வாழ்க்கையின் எல்லா நல்ல வாக்கியங்களையும் தருவாயாக. மரணத்திற்கு முன்னால் தௌபாவுடைய வாய்ப்பை தருவாயாக. மரண நேரத்திலே கலிமாவுடைய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ், மரணத்திற்கு பின் நாங்கள் கண் திறந்து பார்க்கிற காட்சியாக, சொர்க்க காட்சியாக ஆக்குவாயாக. அவருடைய விசாரணை இலகுவாக்குவாயாக. அவருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அவருடைய சுபச்செய்தி சொல்கிற வானவர்களை எங்களுக்கு அனுப்புவாயாக. நாங்கள் ஓதிய குரானை எல்லாம் எங்களுக்கு கபருடைய உற்ற தோழனாக ஆக்குவாயாக. மகத்துவம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்ற கூட்டத்திலே எங்களையும் சேர்ப்பாயாக. அந்த இரவுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்ற மக்களாக ஆக்குவாயாக. வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக. தாங்க முடியாத கஷ்டங்கள் கவலைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. கடனிலிருந்து பாதுகாப்பாயாக. விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. உடல் ஊனங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. வாழ்நாள் முழுவதும் நீ தந்திருக்கிற ஞாமத்துகள் எங்களை விட்டு பறிபோகாமல் பாதுகாப்பாயாக. ஞாமத்துகளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. கண்ணியத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. பலமான வாழ்க்கைக்கு பின் வறட்சியிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆரோக்கியமான வாழ்வுக்கு பின் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. கண்ணியர்கள் பொறாமைகளை விட்டு பாதுகாப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லோர்களும் கேட்ட எல்லா நலவுகளையும் தருவாயாக. அவர்கள் பாதுகாப்பு தேடிய எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயாக. இந்த ரமதான் விடைபெறுகிற நேரத்திலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த ரமதான் எங்களிடமிருந்து விடைபெற செய்வாயாக. வரக்கூடிய ஆண்டுகளிலே இன்னும் அதிகமதிகம் அமல் செய்யக்கூடிய நல்ல பேரை பெற்ற நிலையிலே ரமதானை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உதவி செய்வாயாக. எல்லா முடிவுகளையும் நலனாக ஆக்குவாயாக. எங்களுடைய நாட்டினுடைய நிலைகளையும் சீராக்குவாயாக. இந்த துஆவையினுடைய விசேஷமான அருளாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொருட்டாலும் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.